நம்மெல்லாம் இறைவனுக்கு முன்னாடி ராட்சசம் இருக்கு. அந்த ராட்சசனம், அந்த தனம், ராட்சச அரக்க குணம் ஏன் வந்திருக்குன்னா, பிரபஞ்சமே ஒரு மனத்தினுடைய வெளிப்பாடு. பிரபஞ்சம் ஒட்டுமொத்த படம் கிடைக்கணும், அதில் நம்ம நிலை, நம்ம எங்கே இருக்கோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து திருச்சிக்கு போகிறீங்கன்னா, மதுரைக்கு போகிறீங்கன்னா, மதுரையில் உங்கள் நாட்டம் வந்து மீனாட்சி அம்மன் கோவில், ப்ராமினன்ட் பிளேஸ் தான் மதுரைன்னா. உடனே மீனாட்சி அம்மன் கோவில், அங்கே பில்கிரிமேஜ் போகிறீங்க, தீர்த்த யாத்திரை போகிறீங்க, கோவிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டுட்டு வரணும்னு போகிறீங்க. பிரதானந்தான், ஆனாலும் ஜிபிஆர்எஸ் மேப் தான் கரெக்டாக வழியை காமிக்கும். இந்த லெஃப்ட் எடு, இங்கே ஒரு 300 மீட்டர் போ, அங்கே ரைட் எடு, மதுரைக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க. எக்ஸாக்டாக சந்நிதிக்கு போகணும்னா ஒட்டு மொத்தமாக எங்கேருந்து ஆரம்பிச்சது, சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கீங்க, இல்லாட்டி கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பியிருக்கீங்க, இல்லாட்டி நார்த் இந்தியாவிலேருந்து வரீங்க, டெல்லியிலேருந்து வரீங்க, காஷ்மீர்லேருந்து வரீங்க மதுரைக்கு. ஒட்டு மொத்தமாக வந்து மதுரை ஏர்போர்ட்டை வந்து அடைஞ்சிருவீங்க, ட்ரெயினில் வந்து அடைஞ்சிருவீங்க மதுரையை. திருப்பி ஆட்டோவாவது பிடிச்சி போகணும், டாக்ஸியாவது பிடிச்சி போகணும், அது எக்ஸாக்டாக ஜிபிஆர்எஸ் காமிக்கணும்ல. அதை போல் வந்து உணர்ந்தவர்கள் தான் வந்து முடிவான ஆன்மீக நிலையை வந்து உணர்த்த வல்லவர்கள், ஞானியர், உணர்ந்தவர். ஏன்னா அது உணர்வு மயமான, புத்தியினுடைய அசைவங்கு கிடையாது, புத்தியினுடைய சலித்தல் கிடையாது. ஆனால் நம்மளுடைய நனவு நிலையா அதுவே நம்மை இயக்குவித்து இயக்கமாக்கி வெளிப்படுத்தும். வெளிப்படுத்த வைப்பது எல்லாம் வந்து இந்த முக்குணமயமான மனத்தினுடைய சேட்டை. கம்ப்ளீட் பாஸ்ட்ங்க, அன்பிலீவபிள் பாஸ்ட், அன்பிலீவபிள் பாஸ்ட். நம்மளுடைய மெய்ஞானத்திலையும் வேதகாலத்திலையும் அவங்க குறிப்பிடுறது வந்து 4 யுகங்கள். ஒவ்வொரு யுகத்துக்கும் 432,000 வருடம். ஒரு யுகத்துக்கு, அதாவது ஃபஸ்ட்டு யுகத்துக்கு 432,000 வருடம். ரெண்டாவது யுகம், ஃபஸ்ட்டு யுகம் வந்து சத்திய யுகம். அப்போ வந்து மெட்டீரியலைஸ் ஆகுது, டிமெட்டீரியலைஸ் ஆகுது, ரெண்டுமே ஈஸி. மெட்டீரியலாக மாறுறது, மேட்டராக மாறுறது. நம்ம உணர்ச்சி வந்து ஒரு மேட்டர், மூமெண்ட் இன் மேட்டர். இந்து அசைகிறது, மோட்டிலிட்டி இருக்குது, மோஷன் இருக்குது, வேகம். நாதம், நாத பிந்து, பிந்துன்னு பிந்துன்றது ஸ்பேஸ் டாட், ஒரு புள்ளி ஆகாயத்தில், ஒரு புள்ளி பிந்து, அந்த இடத்துலேயே நாதம் இருக்குது. அதுதான் நம்ம பிரபஞ்ச மனம் ஜடமாகவும், அது ஜடம், மனம் வந்து ஒரு ஜடப்பொருள், இயக்கங்களுக்கு ஆட்படுபவைகள் எல்லாம் ஜடப்பொருள். மின்சாரம் ஒரு விசை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை, மின்காந்த அலைகள், புவியீர்ப்பு விசை. ப்ரூவ் பண்ண முடியாது, பேசிக்கிட்டே இருக்கலாம், எதையுமே சயின்ஸில் அல்டிமேட் திங்ஸ் எல்லாம் ப்ரூவே பண்ண முடியாது. கடவுள் துகள்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, அணுவை என்லார் செய்தான். ஒரு அணுன்றது என்ன, அதுதான் டைனியஸ்ட்டு பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கலில் வந்து சின்னது, உருவில் சின்னது. அதுக்கு கீழே சப்அட்டாமிக்லாம் போயிருக்காங்க. அணுவுக்குள்ளே அதனுடைய நியூக்ளியஸ் இருக்குது, சுத்தீவிர எலக்ட்ரான்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரான் பூரா பிரபஞ்சம் பூரா இருக்கு. அது அந்த உள்ளுக்குள்ள அந்த நியூக்ளியஸுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட பெரிய ஃபீல்டு தான் அது, நானோ ஃபீல்டு. நம்ம தாட் அதை விட சூக்ஷமும், ஆட்டம் எல்லாம் விட சூக்ஷமும், விசைகள் எல்லாம் விட சூக்ஷமும். அதனால தான் நம்ம ஆளுங்க வந்து முதல்லே முடிச்சிட்டாங்க, என்ன பார்க்கணுமோ அதை உள்ளே பார்த்துட்டு, உள்ளே பார்த்தாங்க. உள்ளே பார்க்கறதுனாலே என்ன பண்ணாங்க, உள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா பாஸ்டான பிரபஞ்ச மனம் வந்து காட்டாறு போல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, பிரபஞ்ச மனம் காட்டாறு போல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம நம்மளுடைய நனவு நிலையாக எழுந்துக்கிறோம், அதில் ஆன்மீகத்தை வேற நனவு நிலை புத்திக்குள்ளேயும் மனத்துக்குள்ளேயும் வெளி உலகத்தில் கற்பித்து உடம்பு வரைக்கும், உடம்பு வரைக்கும் உணர்ச்சியே எழுந்துக்கிற ஆளே வெளி உலகம். பொறுமா, எழுந்துக்கிற ஆள் யாரு, நீங்களா எழுந்துட்டு இருக்கிறது எது,
உணர்ச்சிகள் உங்களை ஆணாக பாவிக்க வைப்பது எது? நான் என்ற ஏதோ ஒரு அடிப்படை தன்மை, அது உணர்ச்சி இல்லாமல் இருக்காது. அந்த உணர்ச்சிக்கு வயசாக ஆக லாங்குவேஜ் ஏறிடுது. ஒரே நிறைய ஐடியாஸ் ஒப்பீனியன்ஸ் உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமுமே வெளி. இந்த வெளியே ஓயாம மனிதனாகவும் பிற உயிரினங்களாகவும் கூட ஏன் வருதுன்றது வந்து மொத்த மனப்பிரபஞ்சத்தினுடைய சயின்ஸ். மனப்பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய உணர்ச்சிகள். அதுக்கு அந்நியமா இல்லை. இப்போ இந்த ரூமினுடைய ஏசி கிளைமேட்டுக்கு அந்நியமாக நம்ம உடல்கள் இல்லை. வெளியில் போனால் வேற வெயில், இங்கே வேற மாதிரி கிளைமேட் இருக்கு. அதை போல ஒரு மனச்சூழலை உள்ள ஓயாம கிரியேட் பண்ணுது. இந்த மனச்சூழலை இவங்க கடந்துட்டாங்க. அனைத்து நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், மகான்கள், இந்தியா பூரா இதில் கொட்டை போட்டு பழந்தின்னது ஒருமா விஞ்ஞானமாக. அதில் நம்ம மகரிஷி பகவான் ரமண மகரிஷி பிரம்மாண்டமான சயின்ஸ், ஷார்ட்கட் சயின்ஸ். ஜென்னெல்லாம் ரொம்ப ஸ்லோ, அவ்வளோதான். அது கூட ரொம்ப ஸ்லோ, ஏன்னா எண்ணம் உதிக்கிற இடம். உணர்ச்சியாக நீங்கள் உற்பத்தி ஆக கொண்டிருக்கின்றீர்கள், உணர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உணர்ச்சிகள் எல்லாம் வெளி. இதுக்கு மாத்திரம் மொபைல் கேஸ் மாதிரி ஒவ்வொரு சிம்மு சிம்மு அதே தான். உயிர் வந்து சிம் கார்டு. பாஸ்ட் மெமரியாக கம்ப்ளீட்டாக பிரபஞ்ச மெமரியிலேருந்து இதுக்கு தனியாக சர்க்கியூட், ஆன்லைன் ஆன்லைனில் இன்டர்நெட் கனெக்டட் தான் வந்து நனவு நிலை. ஆஃப்லைனில் ப்ரைவேட் வீடியோ பார்க்கறது தான் கனவு நிலை. ரெண்டுமே இல்லாமல் இதயத்தில் ஒடுங்கி இருப்பு தான் ஆழ்ந்த உறக்கம். போக வேண்டிய இடம் ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் இஸ் ஈக்குவல் டு அச்சலம் மௌனம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இலக்கணமே இல்லை. அடைய வேண்டிய கதி லௌகீகத்துக்கும் சரி, நீ எப்படி வேணா பிரி, ஆன்மீகம் பிரி, நாத்திகம் பிரி, லௌகீகம் பிரி, ஆன்மீகம்னு பிரி, எப்படி வேணா பிரி, நல்லதுன்னு பிரி, புண்ணியம்னு பிரி, பாவம்னு பிரி, மேன்மை கீழ்மை, வளம், வல்லரசு, நலிந்தரசு, நீ என்ன வேணா கண்டுபிடிப்பா.